வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம எளிமையான முறையில் வீட்டில் இருக்க பொருளையே வச்சு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட்டு எக் பேஜோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு இப்போ வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன் உருவலாக வறுத்ததுக்கு அப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். 15 பூண்டு பல்ல இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி பாதியை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ அதே ஆயிலில் 10 காஞ்ச மிளகாயை நல்லா காம்ப கிள்ளிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆயில் இருந்து மிளகாயை எடுத்து தனியா ஒரு பவுல்ல வச்சிடலாம். மிளகாய் நல்லா ஆறவும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். மிளகாய அரைச்சாச்சு. ரொம்ப அரைக்காம இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ 1 ஸ்பூன் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பூண்டோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாலு முட்டையே நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா லெமன் ஜூஸ், புளித்தண்ணி, மல்லி இலைகளை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் பூண்டு மிளகாய் வத்தல் வறுத்த எண்ணெய் கொஞ்சமா தண்ணியில உப்பு கரைசல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். முட்டையை கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கட் பண்ணாம பாதி மட்டும் கட் பண்ணலாம். மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இந்த மிளகாய் வத்தல உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உப்பு கரைசல் வந்து தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து 1 ஸ்பூன் வந்து மேலே விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளித்தண்ணி உள்ள விட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸையும் உள்ளே விட்டுட்டு இந்த ஃப்ரை பண்ண ஆயிலையும் மேலே வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லி இலைகளை மேலே வச்சிடலாம். இப்போ சூப்பராக வந்து தயாராகிடுச்சு. இப்போ அருமையான சுவையான எக் பேஜோ தயாராயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.